போன வாரம் மதுரையில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை தல்லாகுளம் தமுக மைதானத்தில் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி தமுக மைதானம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் வந்து பெரிய அரங்கம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறனால ரொம்ப சின்ன இடம் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபுட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. சென்னை வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். போகிற இடத்துல ஃபுல்லாமே மக்கள் கூட செம்ம க்ரௌடு. சண்டேஸ் இவ்வளோ க்ரௌடு இங்கே வரும்னு அவங்க எதிர்பார்க்கலாம் என்னமோ. கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஸ்டால் இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, குச்சேஸ்னு ஒன்று விற்றாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த சீவன் ஐஸ்ன்னு சொல்லி ஐஸை சீவி விற்பாங்கள் அந்த மாதிரி விற்றாங்க. சோவிரட்டுலேருந்து இந்த பாஸ்தா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாழையில புரோட்டான்னு சொல்லி நொறுக்கி விட்டுட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டு கலை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் உள்ள பொண்ணு பொறி உண்ண ஒரு கடையில் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னாங்க. நாங்கள் பார்த்தோம் சோவியட்லேருந்து பாஸ்தா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்படியே அவங்க ஒரு பேர் நம்மளும் ஒரு ஒரு பிளேட் உஷார் பண்ணு பாஸ்தா சாப்பிட்டதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக சோவியட் யூனிட் அந்த பேக்கெட் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லைங்க சாம்பிள் செக்ஷனே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சு வந்தோம். ரொம்ப சின்ன ஸ்டேடியம் தான். அது நடுவில் என்டர்டெயின்மெண்ட்காண்டி ஒரு பெருசாக கிரவுண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, சின்னதாக. அதுவே மக்கள் நிற்கிறதுக்கும் உட்காரதுக்கும் ரொம்ப கன்ஜஸ்டட் ஜோனாக தான் இருந்துச்சு. பார்க்கிங் இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ மக்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ், அதுபோக ஜூஸஸ், ஃபலூடா ஜூஸஸ், சீவ் நைஸு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பலூன் ஷூட்டிங் செம்மங்க. பட் கிட்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லை, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன என்ன பாட்டில்ஸ், ஆயில் பாட்டில்ஸு, மசாலா ஐட்டம்ஸ், இப்படி சமையல் தேவையான எல்லா ஐட்டமுமே உள்ள சகலமும் இருந்துச்சு. நடுவில் தங்கமேல் ஜுவல்லர்ஸும் இருந்துச்சு. தங்கமேல் ஜுவல்லர்ஸுக்கு உணவகத்தில் என்ன வேலைன்னு தெரில. பட் ஆனால் அவங்கள பிராண்டட் எம்பாரஸ் பண்ணுறக்காண்டி அவங்க அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பெட்டர். பட் ஆனால் க்ரௌட் வந்து குறைக்கிறது இவங்க கொஞ்சம் பெருசாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நைஸ். ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், போயிட்டு உடனே வெளியே வந்துட்டோம். தேங்க்யூ.